இந்த புக்கு விவேகானந்தர் எழுதின புக்கில் படித்தேன், அது உண்மையா பையன். அவர் என்ன சொன்னாங்களோ நீங்கள் என்ன புரிஞ்சிட்டீங்களோ தெரியல எனக்கு. பிரச்சனை என்னென்னு, உயிருக்கு என்ன நோக்கம் சொல்லுங்கள். எதே இருக்கட்டும், ஒரு மண்புழு இருக்கட்டும், ஒரு பூச்சி இருக்கட்டும், ஒரு பறவை இருக்கட்டும், ஒரு மரம் இருக்கட்டும், இல்லை மனிதனாக இருக்கட்டும், என்ன நோக்கம் அப்படி ஒன்று நினைக்கல யாரும். மண்புழுன்னு ஆனந்தமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு பஜன் பண்ணிக்க தான், அப்படி ஒன்றும் இல்லை. எல்லா உயிருக்கும் இவ்வளோ தான், ஒரு முழுமையான உயிராக வளரணும்னு ஒரே ஒரு ஆசை. பிரச்சனை என்னென்னா, ஒரு முழுமையான மண்புழு என்னன்னு நமக்கு தெரியும், ஒரு முழுமையான பூச்சி என்னன்னு நமக்கு தெரியும், ஒரு முழுமையான மரம் என்னான்னு தெரியும், முழுமையான மனிதன் என்னான்னு புரியல. அதுக்காக தான் இதெல்லாம் தத்துவம். தத்துவங்கள் எல்லாமே என்னத்துக்கு வந்துருச்சுன்னா, முழுமையான மனிதன் என்ன சொல்ல முடியல என்னத்துக்குன்னா, எல்லை இல்லாத வாய்ப்பு இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே. மண்புழு வளர்ந்தா எல்லா உயிருக்கு இயற்கை ரெண்டு கோடு போட்டு ரெண்டு கோடு போட்டாங்க, அதுக்குள்ளே அவர் வாழைக்கணும். மனிதன் என்ற உயிருக்கு ஒரே கோடு, அடிப்படையான கோடு இருக்குது, மேல் கோடு இல்லை. கடவுளாக வளர்ந்துக்க முடியும் வேணும்னா, இல்லை மண்புழு மாதிரியே வாழ முடியும், ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னத்துக்கு என்ன, இங்கே ஒரு கீழே கோடு இருக்குது, இது போட்டிருந்தா இதுக்குள்ளே வாழணும்னு தெரியும், இது இல்லை, இது மட்டும் தான் இருக்குது, எங்கே வேணாலும் போய்க்க முடியும், தெய்வீகத்து மாதிரி வாழ முடியும், இல்லை புழு பூச்சி மாதிரி வாழ முடியும். ரெண்டும் பார்த்துருக்கீங்களா இல்லையா, உங்களுக்குள்ளேயே பார்த்துருக்கீங்களா இல்லையா. ஒரு க்ஷணத்தில் ஒரு மகத்தான உயிராக இருக்கிறீங்க, அடுத்த க்ஷணத்தில் பார்த்தா இப்படி இருக்கிறீங்க, நடந்திருக்குதா இல்லையா உங்களுக்குள்ளேயே. இந்த ஒரு சுதந்திரம் மித்த எந்த உயிருக்கும் கொடுக்கல இயற்கை, அவர் அப்படி தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, நமக்கு ஃபிக்ஸ் பண்ணல. இந்த சுதந்திரம் நிறைய பேருக்கு பெரிய பாதிப்பாயிடுச்சு. பந்தனத்தில் வச்ச பாதிப்பாயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சுதந்திரமே பாதிப்பாயிடுச்சுன்னா, சுதந்திரமாக இருக்கிறதே பாதிப்பாயிடுச்சுன்னா எங்கே பார்க்கணும் தீர்வு, எங்கே பார்க்கணும் சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளே தானே பார்க்கணும். அவர் சரிப்படுத்தா, இவர் சரிப்படுத்தா, இன்னொருத்தர் சரிப்படுத்தா வராது. என்னத்துக்குன்னா, நமக்கு நம்ம சுதந்திரமே பெரிய பிரச்சனை. நமக்கு கூட மண்புழுக்கு போட்ட மாதிரி ரெண்டு கோடு போட்டிருந்தா சும்மா அதுக்குள்ளே வாழிருப்போம், சாப்பிட்ருப்போம், தூங்கியிருப்போம், இணைப்பிருப்ப இருக்கிறோம், சத்திருப்போம். இப்போ அதெல்லாம் பண்ணுவோம், எது பண்ணாலும் பத்தலை, எதே பண்ணலான்னு பத்தலை, அப்படி தான் இருக்குது மனிதன் வாழ்க்கை. என்னமே பண்ணாலும் பத்தலை. என்னத்துக்குன்னா, மேல்கோடு இல்லை. மேல்கோடு இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, எல்லை இல்லாமல் வளரணும்னு ஆர்வம் இதுக்கு, அது வரைக்கும் இது முழுமையாகாது. ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதுன்னு எல்லாருமே ஏதோ ஒன்று செய்யணும்னு இல்லை, எல்லா உயிருக்கும் வளரணும்னு நோக்கம் இருக்குது தானே, தப்பிச்சுக்க முடியாது. யார் குறைச்சிக்கலாம், தப்பிச்சுக்க முடியாது. தப்பிச்சுக்க முடியுமா, தப்பிச்சுக்க முடியாது, குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சு என்ன பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன், குறைச்சி வச்சு என்ன பண்ணிக்க போகிறீங்க. ஒன்றும் இல்லை, இயற்கை நமக்கு மேல்கோடு போடாமல் கொடுத்துருக்குற உயிர் என்னத்துக்குன்னா வளரட்டும்னு. எல்லை இல்லாமல் வளரணுன்னா உடல்நிலையில் வளர முடியுமா, பொருள் நிலத்து நிலையில் வளர முடியுமா, அது அப்பாற்பட்ட நிலைக்கு வந்தால் தானே வளர முடியும், அவ்வளோதான் நோக்கம்.